மெய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் 1975 முதல் கடந்த 47 ஆண்டுகளுக்கும் மேலாக நற்செய்தியை அறிவித்து கொண்டு வருகிறோம். 1976 முதல் ஃபீபா வானொலி மூலம் 27 ஆண்டுகள் நற்செய்தி அறிவித்து வந்தோம். இப்பொழுது இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மெய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் நடைபெறும் ஊழியங்கள்: ஆவிக்குரிய புத்தகங்கள், ஆவிக்குரிய கூடுகைகள், குடும்ப முகாம்கள், ஒடிசா மேற்கு வங்காள பழங்குடி மக்கள் மத்தியில் மிஷினரி ஊழியங்கள், மாதந்தோறும் தமிழில் இ மேகசீனையும் ஆங்கில மொழியில் இ நியூஸ் லெட்டரையும் வெளியிடுகிறோம். சகோதரி பியூலா நியூட்டன் அவர்களின் தின தியானங்களை யூடியூபில் தினமும் அதிகாலை 5 மணி அளவில் வெளியிடுகிறோம். இ மேகசீன், இ நியூஸ் லெட்டர், தின தியானங்களை வாட்ஸ்அப்பில் பெற விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். இதன் இணை ஊழியமான மக்னாயும் சம்பூர்ண ஊழியத்தின் மூலம் நடைபெறும் ஊழியங்கள்: மெய்ப்பனின் குரல் தமிழ் பத்திரிகை ஊழியம், 16 இடங்களில் சிறுவர் ஊழியங்கள், வாலிபர் மத்தியில் ஊழியங்கள், கிராம ஊழியங்கள், ஆலயம் கட்டுதல், ஏழைகளுக்கு உணவளித்தல், பெண்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள். எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எங்களை தொடர்பு கொள்ளவும். புது வருட செய்தி. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு ஆரம்பித்த உடனே, இல்லை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாகவே, பலருடைய வாழ்க்கையில் ஏராளம் ஜபங்களில் இந்த புத்தாண்டிலாவது என் விருப்பம் நிறைவேறுமா, இந்த புத்தாண்டிலாவது எனக்கு ஒரு திருமண காரியம் நடைபெறுமா, இந்த புத்தாண்டிலாவது எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா, இந்த புதிய ஆண்டிலாவது கர்த்தர் எனக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுப்பாரா, நிறைய ஜபங்கள் இல்லை. ஆனால் வேத வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். அவங்களை ஆசீர்வதிக்கிறது தான் ஆண்டவருக்கு பிரிய. அருமையானவர்களே, ஆனால் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறோமா? ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த புத்தாண்டிலே ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்க விரும்புகிறேன். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கான நினைவுகளே. அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரை குறித்தும் நினைத்திருக்கிறார். என்ன நினைச்சிருக்கிறாரு? என் பிள்ளை எதிர்பார்த்துருக்கிற முடிவை என் பிள்ளைக்கு தரணும். அதுதான் சில பேருக்கு பயம், ஆண்டவர் தண்டனை கொடுத்துருவாரோ, ஆண்டவர் எனக்கு ஏதாவது தீமையான காரியம் செய்து விடுவாரோ. இல்லை அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கான நினைவுகளே. ஆண்டவர் நம்மை பற்றி நினைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கான நினைவுகள். நிறைய நேரம் புத்தாண்டில் ஆண்டவர் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்க போகிறார், ஒரே ஜபத்தோடு இருப்பாங்க. போய் அந்த வாக்குத்தத்தை அட்டையை பார்த்தவொடனே, ஆண்டவர் எனக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்குறார், உனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார், உனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார். இல்லை அருமையானவர்களே, ஆண்டவருடைய வேதத்தில் உள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கும் எனக்கும் தான். இல்லை ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அட்டையில் பார்க்குற வாக்குத்தத்தம் அல்ல. ஆண்டவர் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் விரும்புகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களின் மன விருப்பத்தின்படி செய்கிறார் என்று வசனம் சொல்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும்போது என்ன ஆசீர்வாதம்லாம் கிடைக்கும்? சங்கீதம் 128 வாசிக்கிறோம். 119:1 கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்களின் ஓலமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அன்றைய வேதத்தை நேசித்து
அப்படியே வழியில் நடக்கும்போது நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும், உங்கள் விருப்பமெல்லாம் நிறைவேறும், நீங்கள் எதிர்பார்த்துக்கிற முடிவை கத்தர் கொடுப்பார். ஆனால் அநேக நேரங்களில் நம்ம பெற்றுக்கொள்ளாத காரணம் என்ன தெரியுமா? அவருடைய சித்தத்தின்படி செய்கிறதில்ல, அவருடைய வழியில் நடக்கிறதில்ல. உபாகமும் 28:1-2 இவ்விதமாய் வாசிக்கிறோம். இன்று நான் விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களெல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். உபாகமம் 28:14 உள்ள வசனங்களெல்லாம் பாருங்களேன், உங்களுக்கு தேவையான அத்தனை வாக்குத்தத்தங்களும் அதில் இருக்குது. இப்போ சொல்கிற ஆசீர்வாதம்லாம் உன் மேலே பலிக்கும், ஆனால் நீ என்ன செய்யணும், அவருடைய கட்டளைகளின்படி செய்ய கவனமாக இருக்க வேண்டும். பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் மேன்மையாக வைப்பார். அது மட்டும் இல்லை, அவருடைய சத்தத்துக்கு கவனமாக என்ன செய்யணும், செவி கொடுக்கணும். நம்முடைய தேவன் பேசுகிற தேவன், பேசுகிற தேவன். அவருடைய சத்தத்துக்கு கவனமாக செவி கொடுக்கும்போது, அவருடைய வழியில் நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய எல்லா வாஞ்சைகளையும் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி பூமியில் மேன்மையாய் வைப்பாராம். தானியலை குறித்து வாசிக்கிறோம். தானியல் 1 வாசித்தீங்கன்னா, அவன் பாபிலோன் தேசத்துக்கு சிறையாக பிடிக்கப்பட்டவன், ஒரு ஜெயில் கைதியாக அவன் வர்றான் பாருங்கள். ஆனால் அந்த வந்த இடத்துல அவனுக்குள்ள ஒரு உறுதி இருந்துச்சு. என்ன இருந்து? ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாதென்று தீர்மானம் பண்ணினான் என்று தானியல் 1:8 வாசிக்கிறோம். பாபிலோன் தேசம் விக்கிரக ஆராதனை நிறைந்த இடம், எல்லா அசுத்தங்களும் நிறைந்த இடம். இவன் யூதேயாவிலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு வந்தவன். ஆனால் அந்த இடத்துல அவன் தீர்மானம் பண்ணால், இந்த ராஜாவின் போஜனம் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டு வருகிறது, அதில் என்னென்ன அசுத்த பிராணிகளாக இருக்குமோ தெரியாது, இது எனக்கு வேண்டாம். ஒருவேளை உலக பிரகாரமாக பரவாயில்ல, எனக்கு நல்ல வாய்க்கு ருசியாக நல்ல சாப்பாடு கிடச்சிருச்சு, அல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் என்று சொல்லி அவன் சாப்பிடவில்லை. தன்னுடைய இச்சையின்படி அவன் நடக்கவில்லை. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ தீர்மானம் பண்ணினான், தீர்மானம் பண்ணினான். நிறைய நேரம் உலகத்தார் எல்லாம் அவங்க வழியில் நடப்பாங்க. இன்றைக்கி நம்முடைய மனதும் மாமிசமும் விரும்புகிறபடி செய்ய முடியாது. நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றுகிற வழியிலே நம்ம ஓட முடியாது. அப்போது நம்ம நினைக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காது. கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும், கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். தேவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் பார்க்கிற காரியம், நான் சிந்திக்கிற காரியம், நான் பேசுகிற காரியம், நான் செயல்படுத்துகிற காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். ஒரு வாலிபன் தானியேல் அப்படி தீர்மானம் பண்ணினான், நான் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பேன், அவர் வழியில் நடப்பேன்னு சொல்லி அவன் தீர்மானம் பண்ணினான். அவன் 3 ஜெபிக்கிறவனாக இருந்தான். அது மாத்திரம் இல்லை, அவன் பார்க்குறான். தானியேல் 9:2 வாசிக்கும்போது, தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 செல்லுமென்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புத்தகங்களால் அறிந்து கொண்டேன். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறவனாக இருந்தான். பாருங்கள் அதனால் என்ன நடந்துச்சு. தானியேல் 9:23 அங்கே தேவதூதன் தானியேல் ஜெபிக்கும்போது இறங்கி வர்றான். வந்து என்ன சொல்கிறான் தெரியுமா? தானியேல் 9:23, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். பாருங்க எவ்வளவு அழகா, நீ மிகவும் பிரியமானவனப்பா, நீ ஜெபம் பண்ண தொடங்கினோடனே கட்டளை வெளிப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளை நடக்கும்போது
ஜெபமனை தொடங்கினோடனே ஆண்டவர் அங்கே பதில் கொடுக்க தேவதூதனை அனுப்பிவிடுவார். நீங்கள் காத்திருக்க வேண்டாம், இந்த வருஷமாவது நிறைவேறுமா, இந்த வருஷமாவது ஆசை நிறைவேறுமா, அவர் வழியில் நடக்க தீர்மானம் பண்ணுங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் விரும்புகிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் வாய்க்க பண்ணுவார். தேவன் வாய்க்க பண்ணுவார். தனிமையில் நீங்கள் அழ வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு சொல்கிறார், என் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை. எப்பையும் பிதாவுக்கு பிரியமானவைகளை இயேசு செய்தாராம். அதனால் இயேசு செய்கிற எல்லா காரியங்களையும் பிதா அப்ரூவ் பண்ணார். இயேசுடைய வாழ்க்கையே அற்புதமாக இருந்துச்சு. போகிற இடமெல்லாம் அற்புதம் நடந்துச்சு. போகிற இடமெல்லாம் பிசாசுகள் ஓடின. போன இடமெல்லாம் ஆண்டவர் வார்த்தையின் இடத்துக்கு தேவ மக்கள் திரும்பினாங்க. கடவுளுக்கு பிரியமாய் வாழ ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த வருஷம் நீங்கள் அப்படி ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் கட்டாயம் இந்த வருஷத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமான வருடமாய் மாற்றி கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்க்குற முடிவை உங்களுக்கு அடிக்கும்படிக்கு கர்த்தர் உங்கள் மேல் நல்ல நினைவு நினைத்திருக்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கான நினைவுகளே. அருமையானவர்களே, தாவீது ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான். ஆனால் அவனுடைய உள்ளத்தில் தேவனை பிரியப்படுத்த வேண்டும், தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும், அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தது. அதனால தான் ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்கிறார், ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், என் நான் என் சித்தத்தின் படியெல்லாம் அவன் செய்வான் என்று சொல்கிறார். தாவீது என்ன செய்தார் தெரியுமா? சங்கீதம் 143:10 விதமாய் வாசிக்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செவையான வழியிலே நடத்துவாராக. அன்பானவர்களே, இந்த புதிய வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் இது உங்கள் ஜபமாக இருக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை மாத்திரம் அந்த வருஷத்தில் நான் செய்யணும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை சரியான பாதையில் நடத்தும்படிக்கு என்னுடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்கப்பா அப்படின்னு நீங்கள் ஜபிக்கும்போது, தானியலை போல தாவீதை போல நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் தகப்பனே, ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்க கர்த்தர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரமாப்பா. இந்த புதிய ஆண்டு ஆண்டவரே, எனக்கு நன்மை கிடைக்குமா என்று ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலே அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை கத்த தந்தருளவீராக. அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவரே, அவர்கள் உமக்கு பயந்து உம்முடைய வழியில் நடக்க, உமக்கு பிரியமாய் நடக்க கத்தர் கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். தாவீதை போல ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று ஜெபிக்க கிருபை தருவீராக. அப்பா, இந்த புதிய ஆண்டின் துவக்கத்தில் இந்த வியாதியோடு நான் போராடி கொண்டிருக்கிறேனே, எனக்கு சுகம் கிடைக்குமா என்று கலங்கியிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனையா. மெய்யாகவே எங்கள் நோய்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பலவீனங்களை சுமந்து தீர்த்துட்டீங்கப்பா. உங்கள் தழும்புகளால் நாங்கள் சுகமாயிருக்கிறோம். இப்பொழுது உடைய வல்லமையின் கரம் அவர்கள் மீது வைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வியாதி மறையட்டும் என்று ஜெபிக்கிறேன். கேன்சர் வியாதிகள் சுகமாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சுகமளிக்கிற வல்லமை கடந்து வருவதாக. தொடர்ந்து பயமுறுத்தி கொண்டு வருகிற எல்லா செய்வினை கட்டுகள், பில்லி சுனிய கட்டுகள் உடையட்டும் என்று ஜெபிக்கிறேன். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தருவீராக. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடி வருவதாக. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றுக்கும் மேலாய் உமக்கு பிரியமானபடியாய் உம்முடைய வழியில நடக்க பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரதி மாதம் செவ்வாய்க்கிழமை காலை 10:30 முதல் மதியம் 12:00 வரை மேய்ப்பனின் குரல் அலுவலகத்தில் உபவாச ஜெபம் நடைபெறும். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும். மனக்குழப்பத்தில் செய்வதறியாது திகைப்பவர்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.